துணிந்து நில். சிங்கத்து மேலே சர்ப்பங்கள் மேலே நடக்க செய்தீர் எனக்காக. சிங்கத்தின் மேலே சர்ப்பங்கள் மேலே நடக்க செய்தீர் எனக்காக. எரியும் சூழலில் நடந்துட்ட போதும் ஜொலிக்க செய்தீரே உமக்காக. எரியும் சூழலில் நடந்துட்ட போதும் ஜொலிக்க செய்தீரே உமக்காக. எங்கள் சேனைகளின் கர்த்தரே இயேசுவா, எங்கள் சேனைகளின் கர்த்தரே இயேசுவா, எங்கள் சேனைகளின் கர்த்தரே இயேசுவா, எங்கள் சேனைகளின் கர்த்தரே இயேசுவா. வணக்கம் பிள்ளைகளா. வணக்கம். எங்க உங்க எல்லாரும் ரொம்ப நாள் ஆளே காணோம். ஸ்கூல் போயிட்டு டே ஏண்டா போய் சொல்றீங்க? ரெண்டு வருஷமா ஸ்கூல் இல்லை. கொரோனா காலத்துல ஸ்கூல் இல்லை. வீட்ல ப்ரே பண்ணிட்டு ஜப பண்ணிட்டு ஏசப்பா கூட பேசிட்டு என்னமா நெஞ்ச தொட்டுட்டா கை கொடுமா. ரெண்டு வருஷமா ஜப பண்ணிட்டு இருந்தீங்க. அப்புறம் என்ன செஞ்சீங்க? ஜப பண்ணிட்டு ஏசப்பா கூட பேசிட்டேன். என்ன பேசுனீங்க ஏசப்பா கூட? நிஜ தேசத்துக்காக ஜப பண்ணி ஏசப்பா எனக்கு ஆலோசனை தருவாருதா. எதுக்கெல்லாம் நான் ஜப பண்ணணும்னு ஏசப்பா கிட்ட கேட்டா ஏசப்பா எனக்கு சொல்லுவாரு. என்ன மாதிரி ஆலோசனை ஏசப்பான்னு கொடுப்பாரு? எது எதுக்கெல்லாம் ஜப பண்ணணும், எதுக்கெல்லாம் ஜப பண்ணக்கூடாது அப்படின்னு எனக்கு சொல்லி கொடுத்து ஏசப்பா என்ன வழி. சரி, ஒரு உதாரணம் சொல்லு. ஏசப்பா நான் எந்த காரியத்துக்கு ஜப பண்ணணும் அப்படின்னு எனக்கு சொல்லி கொடுங்கன்னு சொல்லும் போது ஏசப்பா வந்து எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஓகே. ஆஹா, ஒரு விஷயம் மறந்துட்டேனே. உன் பேரெல்லாம் கேட்கலல்ல? சரி, உன் பேர் என்ன? எலைஜா ஜான். எலைஜா ஜான், உங்களுக்கு என்ன வயசு? எனக்கு 9 வயசு. 9 வயசு. என்ன கிளாஸ் படிக்கிறீங்க? 4th ஸ்டாண்டர்ட். 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க. நல்லா படிக்கிறீங்களா? ஓகே. உன் பேர்? என் பேர் ஷர்வின். தது ஷர்வின். ஷர்வின்க்கு என்ன வயசு? 14. தது 14. என்ன கிளாஸ் படிக்கிறீங்க? 9th ஸ்டாண்டர்ட். 9th ஸ்டாண்டர்ட். உங்கள் பேர் என்ன? ஜுவல். தத்தா. ஜுவல். ஜுவலுக்கு என்ன வயசு? 9. என்ன கிளாஸு? 4th. நல்லா படிக்கிறீங்களா? ஓகே. உங்கள் பேர் சொல்லிட்டீங்களா? உங்கள் பேர் என்ன? ஹானா. வெறும் ஹானாவா? ஹானா ஜான், ஹேமா, ராமசாமி. பைபிள் இருக்கிற பேர் எங்கள் மாமி டாடி வச்சாங்க. ஓகே. ஒரே பேர் தான், குட்டி பேர். உங்களுக்கு என்ன வயசு? 6 வயசு தாத்தா. 6 வயசு. அது ஏன் இங்கிலீஷும் தமிழையும் மாற்றி சேர்த்து சொல்கிறீங்க? தமிழில் சொல்லணும் இல்லைன்னா இங்கிலீஷில் சொல்லணும். 6 வயசு. 6 ஏஜ். சரி, அது இப்போ கரெக்டாக சொன்னாங்களே. 6 ஏஜ். ஓகேவா? என்ன கிளாஸு? 2nd ஸ்டாண்டர்ட். 2nd ஸ்டாண்டர்ட். நீங்கள்? கேரோலின். கேரோலின். கேரோலினுக்கு என்ன வயசு? 13. 13. என்ன கிளாஸு? 8. ஒலிவியா தாத்தா. ஒலிவியா. ஒலிவியா தாத்தாவா உன் பேர்? ஒலிவியா. இல்லை, தாத்தான்னு சரி சொன்னீங்க, அதான் ஒலிவிய தாத்தாவோ. என்ன சொன்னீங்க? ரைட்டு. என்ன வயசு? 8 வயசு. 8 வயசு. என்ன கிளாஸ் படிக்கிறீங்க? 3rd ஸ்டாண்டர்ட். ஓகே, வெரி குட். ஸோ நீங்கள் எல்லாரும் நம்ம மொட்டை மாடிக்கு வந்திருக்கீங்க, ரைட்டாக பின்னாடி பாருங்க. அரண்மனை தெரியுதா? தெரியுது. ஆனால் நம்ம எங்கே இருக்கிறோம்? மொட்டை மாடி. மொட்டை மாடி. அரண்மனைக்கு வந்து வெளியே இருக்குது. அரண்மனைக்கு முன்புறத்தில் வந்து பூங்கா. தெரியுதா பூங்கா? தெரியும். அந்த பூங்காவில் தான் ஒரு சின்ன ஒரு இடம் அமைச்சு நம்ம கூடி பேசுறதுக்கு செஞ்சுருக்காங்க. அழகாக இருக்குதா? பின்மே ரெகுலராக நீங்கள் எல்லாம் வரலாம். சரி, இந்த 2 வருஷம் கொரோனா காலத்தில் என்ன பண்ணீங்க? யார்கிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம்? நீ தான் சொல்லிட்டல, திரும்ப எதாவது சொல்லணுமா? ஜுவல்கிட்ட இருந்து ஆரம்பிப்போம். 2 வருஷம் கொரோனா காலத்தில் என்ன செஞ்ச? இந்த பிள்ளை சொல்ற மாதிரி நீயே சொல்ற. இல்ல இல்ல, நீ உண்மைதான் சொல்ற. 2 வருஷமா நல்லா ஜெப பண்ணிக்கிட்டே இருந்தியா? இப்போ உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ்லாம் எடுக்கலையா? எடுத்தாங்க, ஆனால் அதிக நேரம் ஜெப பண்ணேன். வெரி குட். எதுவும் வாசிச்சிட்டிங்களா? அதான் பண்ணீங்க. ஆல்ரைட். நீங்க என்ன பண்ணீங்க 2 வருஷத்துல? இந்த கொரோனா காலத்துல
நிறைய வாட்டி பார்க்கு போயிருக்கேன், நிறைய வாட்டி ஜாம் பண்ணியிருக்கேன். லாக்டவுன் எப்படி போன பார்க்குக்கெல்லாம் பார்க்கு? எங்களெல்லாம் நாங்களாம் எங்கேயும் வெளியே போடல. இவர் மாத்திரம் எப்படி போனார்? வீட்லேயே கிரிக்கெட் எல்லாம் ஆடுவாங்க. இல்லை வீட்டில் ஆடு, பார்க்குக்கு எப்படி போனேன்? இல்லை சத்தா. உங்கள் அப்பா கூட்டிகிட்டு போனாரா? ஆஹா, அப்போ ரகசியமாக போயிருக்காங்க. இப்போ இது அரசாங்கத்துக்கு சொல்லணுமே. ஏய், இப்போ தானடா சொன்னேன் பார்க்குக்கு போனேன்னு. சரி, நான் காட்டி கொடுக்க மாட்டேன். வாய் உளறிடுச்சு. பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்ல, நான் காட்டி கொடுக்க மாட்டேன். யாரும் சொல்லாதீங்கன்னா சொல்ல மாட்டேங்க. ஆ, ஓகே, பார்க் பண்ணுங்க. அப்புறம் அதுக்கப்புறம் நிறைய கிளாஸ் அட்டன் பண்ணேன். அதுக்கப்புறம் நிறைய வாட்டி ப்ரே பண்ணிட்டு இருந்தேன். ஓகே. வீட்டில் கிரிக்கெட் ஆடுனீங்க? யார் கூட? எங்கள் அப்பா கூட. சில டைம் வந்து தாத்தா வந்து பால் போடுவார், சில நேரத்தில் டேடி வந்து பால் போடுவார், சில நேரத்தில் பேட்டிங் யார் பண்ணுவா? நான் பண்ணுவேன், என் தங்கச்சி பண்ணுவான். டேடி பாலிங் பண்ணுவார். டேடி அடிச்சார்னா தூக்கி வீசி எங்கன்னா. ஆமாம் ஆமாம், செய்வார் அப்பா. ஓகே, ஷர்வின் என்ன பண்ண? நான் வந்து ஆன்லைன் கிளாஸ்லாம் இருந்தது தான். அப்போ ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு அவங்க கொடுக்குற ஹோம் ஒர்க்லாம் செஞ்சுட்டு அப்புறம் டெய்லி சாயந்தர நேரத்தில் வந்து ஜெபம் பண்ணிட்டு வேதம் வாசிட்டு அப்புறம் பாடலாம் பாடணும். தனியாகவா உங்கள் ஃபேமிலியாக? ஃபேமிலியாக தான், நாங்கள் ஜாயின்ட் ஃபேமிலி எல்லாம் சேர்ந்து. ஓ, ஜாயின்ட் ஃபேமிலியாக எத்தனை பேர்? மொத்தமாக ஒரு 8 பேர் இருக்கும். அந்த யார் யார் இருக்கிறீங்க? நான், அம்மா, அப்பா வந்து வெளியூரில் இருக்காங்க, பாட்டி, தாத்தா, தங்கச்சி, சித்தி, சித்தப்பா எல்லாம் இருக்கும். ஓ, ரெண்டு ஃபேமிலி ஒன்றா இருக்கீங்க. ஓகே. ஒலிவியா மரம், ஒலிவிய மரம் தானே? அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் டிவி பார்ப்பேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் படிப்பேன். அந்த இதை டெஸ்ட் எழுதும் படிச்சு. நீ பார்க்கலாம் போலியா? பார்க்கலாம், லாக்டவுன்ல இருந்தா. போனாரு. இது ஒரு அதிசயமா இருக்குதா? இப்போ இது பெரிய உலக அதிசயம்னா, இது அதிசயத்தை நம்ம கண்டுபிடிக்கணும். உனக்கு ஒரு பொறுப்பு தரேன். அடுத்த வாரம் நம்ம திரும்ப சந்திப்போம். அதுக்குள்ள இதை நீ விசாரிச்சு எனக்கு சொல்லணும். சொல்றேன். லாக்டவுன் பீரியட்ல கேட்டுக்கெல்லாம் பூட்டு படிச்சிருக்காங்க, எப்படி இவர் பார்க்குக்கு போனார்? பரவாயில்ல, நீ உளரல, உண்மைதான் சொல்லியிருக்கேன். இட்ஸ் ஓகே. பரவாயில்ல, அதுக்கு என்ன, எப்ப என்ன பார்க்க போறது நல்லது தானே? என்ன, சரி, கேரளின் நீ என்ன பண்ண? காலையில லாக்டவுன்ல வந்து 6 o'clock எழுந்துச்சு, கான்ஃபரன்ஸ்ல பிரேயர் பண்ணிட்டு. ஓ, யார் கூட? பாட்டு பாடி நாங்களே ஒரு ஒரு நாளுக்கு ஒரு ஒரு சான்ஸ் மாதிரி, ஒரு நாள் நானு, இன்னொரு நாள் பாட்டு பாடி வேதம் வாசிப்போம். நாங்களே சும்மா ஒரு 2 வசனத்தை எடுத்து மெசேஜ் மாதிரி அதுக்கப்புறம் சொல்லவே இல்ல.
இப்போ தான் சொல்கிறாரு உங்கள் உங்கள் தங்கச்சியா, அதான் இந்த அம்மா பார்க்கில் கேட்டு போட்டு போக சொன்ன அப்புறம் மாட்டிக்கிட்டாரு. அதை சொல்லு. சரி, இவங்க ரெண்டு பேர், மொத்தம் எத்தனை பேர்? நாங்கள் மொத்தம் அஞ்சு பேர் இருக்கோம். அஞ்சு பேர் செஞ்ச லஞ்சம் பண்ணுவீங்க? ஒரு ஆக்டிவிட்டி கொடுப்பாங்க, கிராஃப்ட் ஆக்டிவிட்டி. அதுக்கப்புறம் வசனம் சொல்லுவோம், பாட்டு பாடுவோம். அதுக்கப்புறம் கான்ஃபரன்ஸில் வந்து 20 நிமிஷம் ப்ரேயர் பண்ணிகிட்டே இருப்போம். அதுக்கப்புறம் பைபிள் ரீடிங் வந்து ஒரு நாள் மாதிரி கேரள நிற்கா மாதிரி ஒவ்வொரு நாளுக்கு ஒவ்வொரு சான்ஸ் மாதிரி ப்ரேயர் பண்ணுறது, பைபிள் வாசிக்கிறது. உங்களெல்லாம் யார் இப்படி கைட் பண்ணுறா? எங்கள் அப்பா அம்மா செய்ய பண்ணுறான். அவங்க ஏசப்பா தான்டா. ஏசப்பா இல்லாமல் யார்? மாம்சிகமாக யார் கைட் பண்ணுறா? ஏசப்பா வந்து ஒரு கருவியை யூஸ் பண்ணல இல்லையா? அப்போ அந்த கருவி தானே கேட்குறேன். யார் கிட்ட? மம்மி டாடி தான் தாத்தா. உங்கள் உங்கள் வீட்டில் மம்மி டாடியா? ஆமாம், டாடி. எங்கள் டாடி ஒன்றை யாரா கைட் பண்ணா இந்த மாதிரி செய்யுங்க? இந்த மாதிரி என்னோட கசனோட ஒரு வாட்டி ஒரு மீட்டிங் போயிருந்தாங்க, ப்ரேயர் மீட்டிங்ல. அதுல வந்து சொன்னாங்களாம் இந்த மாதிரி டெய்லி கர்த்தருக்காக அதிகாலையில இருந்துச்சு இந்த மாதிரி ப்ரேயர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து நம்ம எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஸ்டார்ட் பண்ணாங்க. நல்ல கசன். இந்த மாதிரி கசன் தான் இருக்கணும். நல்லா கர்த்தர நோக்கி வழி நடத்துற ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸு. என்ன சும்மா அந்த விளையாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது, அப்புறம் கோல் முட்டுறதுக்கு, வெட்டி கதை பேசுறது, இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் சேரக்கூடாது. என்ன சேர்த்துக்கிது? நீ என்ன சொல்ல வந்த? நானும் ப்ரேயர் பண்ணுவேன். நான் வந்து காலையில எழுந்து நாங்களாம் லஞ்ச் முடிச்சுட்டு ப்ரேயர் பண்ணுவோம். நாங்களாம் நான் யாரு? அது இப்போ சொன்னல அண்ணா. இந்த அஞ்சு பேரா? அந்த கான்ஃபரன்ஸ் காலில் லஞ்ச் அவங்க மூணு பேர் மட்டும்தான் பண்ணுவாங்க தாத்தா. அதுக்கப்புறம் சில நேரத்தில் எங்கள் அப்பா வந்து அவங்க சொன்னாங்க, ஒரு நாள் சர்ச்சுக்கு போயிட்டு வரும்போது நாங்கள் ஒரு கான்ஃபரன்ஸ் கால் பண்ணுறோம், நீங்களும் வந்து சேர்ந்துக்கிறீங்களான்னு கேட்டாங்க. டேடி வந்து ஏதோ சேர்ந்துக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் அவர் சாராம ஒன்று சேர்த்து விட்டாரா? இல்லை, அவர் தான் சே நானும் தான் ஒத்துக்கிறேன்னு சொன்னேன். பாத்தியாடா, அவர் சேராமல் இவங்களும் சேர்த்து விட்டாரு. ஓகே, இப்போ நடக்குதா? இப்போ நடக்கிறது இல்லை தாத்தா. இப்போ ஸ்டாப் ஆயிடுச்சு. அவங்க ஸ்கூலுக்கு போறாங்க. இப்போ ஸ்கூலுக்கு போறாங்க. அவங்க என்ன கிளாஸ்? பார்க்க போறாங்க. எப்சி பாக்கா 9th, சாலமன் அண்ணா 5th. ஓ, கிதியன் அண்ணா 6th. இப்போ அவங்க எல்லாம் ஸ்கூலுக்கு போறனால இது கட் ஆயிடுச்சா? ஆமா, கட் ஆயிடுச்சு. கேரலின் சொல்லு, கான்ஃபரன்ஸ் கால் பண்ணுவீங்க, வேற என்ன பண்ணுவீங்க? வேற அப்படியே டைம் பாஸ் பண்ணது எப்படி? அதா தாத்தா, அது 1 ஹவரா? ஆமா தாத்தா. 1 ஹவருக்கு அப்புறம்? 1 ஹவருக்கு அப்புறம் திருப்பி போய் தூங்கிரும். ஆமாம், தப்பு இல்லையா? லாக்டவுன் தானே, வேறு என்ன செய்யறது? கொஞ்சம் அம்மாக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணிட்டு தூங்கிட்டு திரும்பி எழுந்துச்சு பாப்பா ஆன்லைன் கிளாஸ்லாம் இருக்கும்ல தாத்தா, அதெல்லாம் அட்டன் பண்ணுவோம். ஆன்லைன் கிளாஸ் எவ்வளோ மணி நேரம்? எனக்கு 2 hours தாத்தா. உனக்கு 2 hours? உனக்கு? எனக்கு 3 hours தாத்தா. 3 hours. உனக்கு எத்தனை ஹவர்ஸ் ஆன்லைன் கிளாஸ் கிடையாது? 1.5. உனக்கு? 1 hour. இது ரொம்ப நல்ல ஸ்கூலாக இருக்குதா? 1 hour. ஹாஃப் அன் அவர் எந்த ஸ்கூலில் வச்சு நடத்துனாங்களா? உங்கள் ஸ்கூலு? எங்கள் ஸ்கூலும் 1 hour. 1.5. உங்கள் ஸ்கூலு? 1.5. ஆ, அப்போ இவர் ஒரு ஸ்கூலு தான் 1 hour முடிச்சிருக்காங்க. ஆ, 1 hour என்ன தான் படிக்க முடியும்? அதுதான் இல்லையா, 1.5 hour எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தா அது அப்படியே அவன் தானே 1 hour. ஆமாம். 1 hour என்ன படிக்க முடியும்? ரீடிங் சொல்லி. ரீடிங்? நான் ஒரு தடவை இந்த சுந்தரியக்காரங்க ஆண்டியா அக்காவாங்க உங்களுக்கு ஆண்டி, அவங்களோட இந்த நிகழ்ச்சியில் பேசிகிட்டு இருந்தோம். இது வந்து அப்போது கொரோனா டைமில், அப்போது அவங்க சொன்னாங்க எங்கிட்ட இந்த மாதிரி இந்த மலை குட்டீஸ்க்கு வர சில்ட்ரன்ஸோட பெற்றோர்கள் இந்த அவங்க வந்து அவங்கள விசாரிக்கும் பொழுது அவங்க எல்லாரும் வேலை செய்கிறாங்க, ஆனால் லாக்டவுன் தானே, வீட்டை தானே இருக்கணும். சரி, என் எப்படி உங்கள் டைம் பாஸ் பண்ணுறீங்கன்னு கேட்டதுக்கு அவங்க பெற்றோர்கள் சொன்னாங்களா, நான் ஃபுல்லாக தூக்கம்தான், காலையில் எழுந்திரிக்கிறது, டிஃபன் சாப்பிட்டுட்டு திரும்பி போய் ஒரு தூக்கம், அப்புறம் லஞ்சுக்கு எழுந்திரிக்கிறது, சாப்பிட்டுட்டு திரும்ப தூக்கம், அப்புறம் நேராக டின்னருக்கு, சாப்பிட்டுட்டு நைட்டு. 2 years எப்படியே போயிடுச்சு. அப்போது ஒரு இழந்த காலம் திரும்ப கிடைக்குமா? கிடைக்காது. ஆனால் அந்த காலகட்டத்தில் ஏசப்பா வந்து எனக்கு ஒரு ஆலோசனை சொன்னாங்க.
இது வந்து ஆயத்தப்படும் காலம். இப்போ நீங்கள் ரெகுலராக ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிட்டிங்க, ஆமாங்க, இப்போ போய் அந்த மாதிரி ஜெபம் பண்ண முடியுமா? இல்லை. அப்போ பண்ண மாதிரி பண்ண முடியுமா? முடியாதுல்ல. இப்போ கான்ஃபரன்ஸ் கால் பண்ண முடியுதா? மணிதா இருக்கும் தாத்தா. எப்படிரா? 6 o'clock இருந்தது தாத்தா, இப்போ 5:40 மாத்திட்டோம். ஆ, 5:40 ல இருந்து 5:46 20:30 அந்த அதுக்குள்ள முடிச்சிட்டு. ஜெய் குடே, வெல் டன். Thank you. அப்போ 6:20 முடிச்சிட்டு திரும்பி ஹெல்ப் பண்ணிட்டு 7 o'clock போயிட்டு ரெடி ஆகிட்டு 9 o'clock ஸ்கூலுக்கு போயிடும். குட். அப்போ அந்த அதை அந்த டிசிப்ளினை விடாமல் மெயின்டைன் பண்ணுறீங்க. வெரி குட். இல்லை, அது வந்து இப்போ ஒரு ரஷ்ஷாக இருக்கும்ல, அப்போ ஒரு ஃப்ரீயாக இருந்துச்சுல்ல அந்த டைம். இப்போ அந்த காலம் திரும்ப வராதுல்ல, இப்போ நம்ம நினைச்சாலும் வராதுல்ல. இப்போ லைஃப் வந்து இப்போ நார்மல் ஆயிடுச்சு, முன்பு மாதிரி இப்போ நார்மல் ஆகிட்டோன்னே இப்போ எல்லாம் பிஸி. இப்போ பாரு, நானே வந்து காலையில் 8 o'clock 9 o'clock ஸ்டுடியோக்கு வரேன்னா, ஸ்டுடியோக்கு வந்துட்டு நைட்டில் என்ன ப்ரோக்ராம் இருக்கும்? டி வித் ஐயா அந்த ப்ரோக்ராம், அது லைஃப் தானே. அது முடிச்சுட்டு 8:30 இங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு போவேன். அப்போ வீட்டுக்கு போய் சேரும்போது மணி 8:30. இப்போ காலையில் 8:30 வந்து நைட் 8:30, 12 hours ஒர்க்கு. ஆனால் லாக்டவுனில் இந்த 12 hours இல்லை. 12 hours ஃபுல்லாக நான் வந்து ப்ரேயர்லேயே இருக்கலாம், ரைட்டா? அப்போ அந்த டைமில் தான் ஆன்லைன் பைபிள் ஸ்டடி ஏ சாமி கொடுத்த ஒரு திட்டம். அப்போ ஒரு திட்டம் கொடுத்தாங்க ஏ சாமி, ஒரு நாள் வெளிப்படுத்தின விசேஷம் இருக்குல்ல அந்த புஸ்தகம், அதை ஆன்லைனில் நீ டீச் பண்ணணும் அப்படின்னு. ஸோ ஜூன் மாதம் 5ஆம் தேதி 2020 டெய்லி 1.5 மணி நேரம், அதாவது 3 மணி நேரம் என்ன கிளாஸ் நடத்துகிறோம். ஜூன் மாதத்துலேருந்து செப்டம்பர் மாதம் இருக்கு முழு அதிகாரம். ஒவ்வொரு வசனமாக இந்த வசனத்துக்கு என்ன அர்த்தம், இந்த வசனத்துக்கு என்ன அர்த்தம்னு ஃபுல்லாக இந்த புக்கை முடித்தோம். அது முடித்த பிறகு தானியல் புஸ்தகம். தானியலை வெளிப்படுத்தலாம் அக்கா தங்கச்சி மாதிரி தெரியுமா? உங்கள் கசன் இருக்கிறாங்களே, யார்? ஆ, இப்போ நீங்கள் ரெண்டு பேரும் எப்படி அட்டை மாதிரி ஒட்டிக்கிறீங்க, ஒட்டிக்கிறீங்களா இல்லையா? அந்த மாதிரி தான் தானியல் புஸ்தகமும் வெளிப்படுத்தணும். உங்களுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்கிறாங்களா? ஆ, இருக்காங்க. யார்? ஹேவன் அப்படின்ற ஒரு பையன் ஸ்கூல். ஹேவனா? ஹேவன், அந்த ஹேவன், அந்த ஹேவன் இல்லை. ஆ, ஓகே. ஹேவன், ஹேவன், சரி. எப்படி ஸ்பெல் பண்ணுவா பேர்? HAVEN. ஓகே. அவன் தான் தோஸ்டா? ஆ, ஆமாங்க. வை? ஏன்னா அவங்களும் வந்து கிறிஸ்டியனால கொஞ்சம் நிறைய வந்து நாங்கள் வந்து ஜீசஸ் பற்றிலாம் பேசுவோம். ஸோ மற்ற ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து அவ்வளோ ஜீசஸ் பற்றி நான் சொல்லுவேன், ஆனால் அவங்களுக்கு நாலேஜ் இருக்காது. பட் இவனும் கிறிஸ்டியனால அவனும் நிறைய விஷயம் எனக்கு சொல்லி தருவோம். ஸோ அதனால கொஞ்சம் பெஸ்ட். வெரி குட். அட்டைப்படி ஒட்டிக்கிறீங்களா? ஆ, ஆமாம். ஓகே. அப்போ அதே மாதிரி தான் உனக்கு இருக்குதா ஃப்ரெண்ட்ஸு? யாரு நல்லா ஒட்டிக்கணும்? யார் அது? ஜீவன். ஜீவனா? அட்டை மாதிரி ஒட்டிக்குவானா? ஆமாம். அண்ணா, நீ அவனை அடிப்பல? அடிக்கல மாட்டேன். அவன் அடிப்பானா? அடிச்சா ஸ்கூல்ல போய் சொல்லிடுவான். ஜோயல், உனக்கு ஃப்ரெண்ட் இருக்கா அட்டை மாதிரி ஒட்டுற ஃப்ரெண்டு? யாரு? சுஜித். சுஜித், நல்ல பையனா? உனக்கு ஃப்ரெண்ட் இருக்குதா? இல்ல தாத்தா, பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்ல. அட்டை மாதிரி யாரும் இல்ல உனக்கு? எனக்கு ஜீசஸ் தான் தாத்தா. ஜீசஸ் தான்டா? மனுஷிகமா யாராவது இருக்காங்களா? இல்ல, வெறும் ஃப்ரெண்ட் தான் தாத்தா. யாரு? சில பேர் தான் தாத்தா. அந்த சில ஃப்ரெண்ட்ஸ்ல ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாரு? மோனிகான்னு ஒரு பொண்ணு தாத்தா. நான் இருக்கல்ல ஒருத்தி பெஸ்ட் ஃப்ரெண்ட் தாத்தா, சாதாரண ஃப்ரெண்ட். குட் ஃப்ரெண்ட். குட் ஃப்ரெண்ட். அட்டை மாதிரி இல்ல. இல்ல தாத்தா. ஓகே. ஆனா குட் நல்லா படிப்பா தாத்தா. உனக்கு? எப்சிபா அக்கா. எப்சிபா அக்கா? எப்சிபா. ஆ, அது அட்டை. ம், நான் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் பொழுது எனக்கு ஒரு ஃப்ரெண்டு தான், பேர் இளங்கோ. சூப்பராக படிப்பேன் அந்த பையன், எல்லா பாடத்துலேயும் 98-99 தான் கட்டுவேன். நான் வந்து கம்மி டம்மி, 50-60. நம்ம சயின்ஸில் 95. அடே அப்பா, நான் கத்திருக்கேன். எந்த எக்ஸாம் வச்சாலும் நான் கிளாஸ் ஃபர்ஸ்ட். வெரி குட். சார், நீங்கள் எல்லாரும் தான் இந்த சேரில் வந்து உட்காரணும். இவ்வளோ கெட்டிக்கார பிள்ளைங்களா இருக்கீங்களா? சரி, அது போட்டோம். ஸோ
இப்படி எப்படி உங்களுக்கெல்லாம் நல்ல தோஸ்ட்டுகள் அட்ட மாதிரி ஒற்றை ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களோ அதே மாதிரி தான் தானியல் புஸ்தகமும் வெளிப்படுத்தல் புஸ்தகம். அதுதான் இப்போ விளக்கி சொல்கிறேன். அது ரெண்டும் ஒப்பிட்டு தான் நீங்கள் படிக்கணும். ஏன்னா இதில் உள்ளவைகள் வந்து அதில் இருக்குது, அதில் உள்ளது இதில் இருக்குது. புரியுதா? இது ரெண்டையும் சேர்த்து வச்சு படித்தா தான் வெளிப்படுத்தல் உள்ள சில அர்த்தங்கள் இதை படித்தா நமக்கு புரியும். அப்போ இதில் வந்து வருங்காலத்தில் என்ன சொல்லுதுன்னு புரிஞ்சு கொள்றதுக்கு அந்த புஸ்தகத்தை படிக்கணும். புரிஞ்சா? ஸோ இது ரெண்டும் அக்கா தங்கச்சி மாதிரி அட்டை அட்டை மாதிரி ஒட்டிக்கோங்க ரெண்டும். என்ன? ஸோ அந்த படம் எடுத்தோம். அதுக்கப்புறம் ராஜித்தின் சுவிசேஷம் தெரியுமா என்னன்னு? அடிக்கடி தான் நம்ம சொல்கிறோம்ல, இந்த கடைசி காலத்தில் ராஜித்தின் சுவிசேஷம் அறிவிக்கணும்னு அந்த கிளாஸு. அதுக்கப்புறம் ஏசம் என்ன சொன்னான்னா, ஒரு முழுக்க முழுக்க ஒரு ஆன்லைன் பைபிள் காலேஜ் அது நடத்தணும்னு. இப்போ வந்து வேலைக்கு போகிறவங்க இப்போ ஃபுல் டைமாக பைபிள் ஸ்கூலுக்கு போக முடியாது இல்லையா? ஆமாம். அவங்க வீட்லேயே இப்போ வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வராங்க, ஒரு 1 hour ஆச்சும் டைம் இருக்கும்ல சும்மா உட்காந்து வெட்டித்தனமாக டிவி பார்க்குறதுக்கு, பைபிள் படிக்கலாம்ல, ஆன்லைன் கிளாஸ் அது மாதிரி ஒன்று ஏற்பாடு பண்ணோம். ஸோ இதுதான் ஏசாமி கொடுத்த திட்டம். என்ன சொன்னீங்களா? நாளைக்கு சேர்ந்துங்க. சரி சரியா? பைபிள் காலேஜ். நான் கூட வீட்டில் இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து நான் லாக்டவுன் பீரியடில் வீட்டில் இருக்கும்போது ஏசப்பா சொல்லி நான் ஒரு சேனல் ஆரம்பித்தேன். அது வந்து ஏசப்பாவுக்கு ஏசப்பா பற்றி சொல்லி அதில் போட்டேன் தாத்தா. நீ ஏன் தனியாக ஒரு சேனல் ஆரம்பித்த? ஆ, எல்ஜி டிவி இருக்குல்ல. ஆமாம் தாத்தா. நீ ஏன் தனியாக ஆரம்பித்த? இல்லை தாத்தா, நான் ஏசப்பா பற்றி சொல்கிறதுக்கு தாத்தா. ஏசப்பா பற்றி இப்போ வந்து நான் நிறைய சொல்லி அதில் போட்டுட்ருக்கேன் தாத்தா, யூடியூப் சேனலில். ஆமாம் தாத்தா. இவங்க லெவல் எங்கேயோ போயிடுச்சு. நானும் தாத்தா போட்டுட்ருக்கேன். நீயும் தனியாக ஒன்று ஆரம்பிச்சிட்டியா? ஆமாம் தாத்தா. அதான் போய் சொல்கிறேன் தாத்தா. தெரியண்டா, நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு சேனல். பாவி, காட்டி கொடுத்துட்டா பாரு. ஒரு ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணீங்களா? ஓகே ஓகே. ஒலிவியா அண்ட் எலைஜா சேண்ட். ஓ அப்படியா? வெரி குட் வெரி குட். ஒரு வீடியோ போட்டான், எடிட் பண்ணி போட்டான். அவளே எடிட் பண்ணாளா? அவளுக்கு எடிட் தெரியும். சரி, உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன்னா, இப்போ இந்த கொரோனா வந்துச்சுல, அது வந்து நன்மையா தீமையா? தீமை தாத்தா. தீமையா? நன்மை தாத்தா. நன்மை தாத்தா. ஏன்னா வந்து இந்த லாக்டவுன் இந்த கொரோனா வந்ததுனால தான் தாத்தா ஏசப்பா இந்த ஜனங்களை வந்து ஜெபிக்க ஆரம்பித்தாங்க தாத்தா. ஏன்னா வந்து இந்த கொரோனா சீக்கிரமாக விலகணும்னு அவங்களுக்கு வந்து தேவையெல்லாம் இருக்கிறதுனால ஏசப்பா கிட்ட வந்து அப்போ தான் தாத்தா ஸ்டார்ட் பண்ணி அந்த கொரோனா லீவ் இருக்கும்போது ஏசப்பா கிட்ட அதிகமாக ஜெபிச்சாங்க தாத்தா. அதனால அது நல்லது. அந்த அந்த பார்வையில் பார்த்தா அது நல்லது. ஆமாம். சரி, நீ ஏன் கேட்டதுன்னு சொன்ன? அது நிறைய பேருக்கு, நிறைய பேர் அது காலை இறந்து போகிறாங்க நம்ம நாட்டில், அதனால கெட்டது. சரி ஜோயில், நல்லதா கெட்டதா கொரோனா? நல்லதா. ஏன்? ஏன்னா நம்ம வந்து அவரை வந்து தேடாம பாவத்தில் இருந்தோம். இப்போ லாக்டவுன் கொரோனா வந்ததுனால ஆண்டவர் தேடணும். ஓகே சர்வின். ஏன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பார்த்தா அது நல்லது தான். ஏன்னா நம்ம வந்து ஏசப்பா கூட வந்து நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். ஆனால் இதுவே வந்து உலக பிரமாண வாழ்க்கையில் பார்த்தா இப்போ ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து இப்போ படிப்பு 2 வருஷமா இல்லை பாதிப்பு இல்லை. ஆமாம். இப்போ பெரியவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் எக்கனாமிக்கெல்லாம் வந்து அவங்க டவுன் ஆகிட்டாங்க. ஸோ நம்ம உலக பிரமாணம் பார்த்தா அது கெட்டது தான். கெட்டது. ஆனால் ஆவிக்குரிய வகையில் பார்த்தா நல்லது தான். நல்லது. கேர்லின், நல்லதா கெட்டதா? நல்லது சத்தா. அது ஏன்டா ரொம்ப நேரம் யோசிச்சு சொல்கிற? ஏசப்பா வந்து திருத்தணும்ன்றதுக்காக இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து நிறைய மக்களை வந்து ஏசப்பாக்குள்ள வழியில நடத்தணும். இது கொரோனா வந்து ஒரு நியாய தீர்ப்பு, தேவன் பூமிக்கு அனுப்பின ஒரு நியாய தீர்ப்பு. என்ன அது? எதனாலன்னா அது அநேக பிள்ளைங்களெல்லாம் கொண்டு இருக்காங்கள, இன்னசென்ட் லைஃப் அபார்ஷன் பண்ணுறாங்களே, இந்த குழந்தைங்களுக்கு வேண்டாம், கர்ப்பிணிகளாக இருக்கிறாங்க இல்லையா, எங்களுக்கு இந்த குழந்தை வேண்டாம், ஆப்ரேஷன் பண்ணிக்கிறாங்களே ஆஸ்பத்திரியில் போய், அப்போ வந்து கொலை செய்யறது தானே அது? ஆமாம். வயிற்றுக்குள்ளே இருக்கிற குழந்தையும் குழந்தை தானே, அப்போ அதை டாக்டர் வெட்டும் பொழுது
அது கொலை தானே? அப்போ அது இன்னசென்ட் லைஃப் தானே? இன்னசென்ட் லைஃப். ஆமாம், அது ஒன்று. ரெண்டாவது, ஒருவர் ஒருவர் வெட்டிட்டு கொலை பண்ணுறாங்களே, அப்போ அதுவும் ஒரு இன்னசென்ட் லைஃப் தானே அங்கே போகுது. மூணாவது, இப்போ இந்த ரத்த சாட்சிகளை மறிக்கிறாங்களே, அப்போ அவங்களையும் கொலை பண்ணுறாங்களே, அதுவும் ஒரு இன்னசென்ட் லைஃப். அப்போ இந்த மாதிரி ரத்தம்லாம் பூமியில் செஞ்சிச்சு இல்லையா, இந்த ரத்தம்லாம் கர்த்தர்கிட்ட போய் பேசுமா பேசாதா? பேசும்ல. இந்த ரத்தம் பேசணும் பைபிள் எங்கே இருக்குது யாருக்காவது தெரியுமா? இந்த வந்து சிந்தப்பட்ட இந்த ரத்தம் கர்த்தரிடத்துல போய் முறையிடும். தாத்தா, அது வந்து ஒரு அர்த்தம் இருக்கு தாத்தா. அது எந்த வசனத்துல இருந்து தெரியாது சொல்லுங்க. அது வந்து காயின் ஆபேல் கதையை ஒப்பிட்டு இருக்கு தாத்தா. காயின் ஆபேல் கதை சொல்லுங்க. காயின் ஆபேல் கதை தாத்தா, ஒரு ஊரில் வந்து காயின் ஆபேல்னு ஒரு அண்ணன் தம்பி இருந்தாங்க தாத்தா. அவங்க வந்து ஏசப்பாக்க வந்து பலி செய்யறதுக்காக, காயின் வந்து ஏசப்பாக்க வந்து அந்த கெட்ட காய்கறிகள் பழங்கள் அப்படி கொடுத்தான் தாத்தா. ஆபேல் வந்து ஏசப்பாக்க வந்து நல்லா கொழுத்த ஆட்டுக்குட்டியை வந்து ஏசப்பாக்க வந்து பலி கொடுத்தா தாத்தா. ஏசப்பா வந்து அந்த பரிசுத்தமான ஆபேல் கொடுத்த காணிக்கை வந்து ஏசப்பா வந்து ஏற்றுக்கினா தாத்தா. காயின் கொடுத்த காபேல ஏசப்பா வந்து அணிகரிக்கல தாத்தா. அதனால காயினுக்கு வந்து கோபம் வந்துச்சு தாத்தா. என் தம்பி காணிக்கையை மட்டும் ஏசப்பா வந்து அணிகரிச்சாரு, என் காணிக்கையை ஏசப்பா ஏற்றுக்கொள்ளலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் கோபப்பட்டு அவங்க தம்பியை வந்து ஒரு இடத்துல அழைச்சிட்டு போய் அவருடைய தம்பியை வந்து கொலை செஞ்சுட்டா தாத்தா. அந்த ரத்தம் வந்து ஏசப்பா கிட்ட பேசுறதுனால காயினை வந்து ஏசப்பா வந்து கூப்பிட்டு உங்க தம்பி எங்க அப்படின்னு கேட்கும்போது, காயின் வந்து அவனுக்குன்னா நான் வேலைக்காரனா அப்படின்னு கேட்கும்போது ஏசப்பா வந்து சொன்னாங்க, உங்கள் தம்பியை வந்து நீ வந்து சாக அடிச்சுட்ட, அவனுடைய ரத்தம் வந்து என் சமூகத்தில் வந்து எட்டுச்சு, அதனால் வந்து நீ வந்து விதைக்கிற எல்லாமே சபிக்கப்பட்டிருக்கோ அப்படின்னு சொல்லி ஏசப்பா வந்து அவங்களுக்கு ஒரு இதுவை கொடுத்தாங்க தாத்தா. ஓகே, வெரி குட், கரெக்ட். கை தட்டுங்க பாப்பாக்கு. இது வந்து ஆதியாகமம் 4வது அதிகாரத்தில் இருக்குது. ஒவ்வொரு பூமியில் சிந்தன அந்த ரத்தம், ஆபேலின் ரத்தம் ஏசாமியை நோக்கி கதறுது. அப்போ அந்த சத்தத்தை கேட்டு தான் ஏசாமி வந்து கேட்குறார், அந்த உன் தம்பியின் ரத்தம் என்னை நோக்கி கூப்பிடுச்சு அழுகுதுன்னு. அப்போது ஒரு இன்னசென்ட் பிளட் தானே, ஆபேல் வந்து இன்னசென்ட், எந்த தப்பும் பண்ணல. அதே மாதிரி தானே இப்போ எத்தனை கோடிக்கணக்கான மக்கள் அவங்க ரத்தம்லாம் அந்த பூமியில் சிந்தப்பட்டு எல்லாரும் தேவனை நோக்கி கதறுவாங்க இல்லையா? அப்போ அந்த கூக்குரலின் சத்தம் அதை தேவன் கேட்டு தான் நியாய தீர்ப்பை வழங்கியிருக்காரு. இப்போ அந்த கொரோனா பூமி எங்கும் போய் அது வந்து எல்லாரையும் பழி வாங்கிருச்சா இல்லையா? யார் யார் ரத்தத்தை சிந்தனானோ அதுக்கு பதிலாக அவங்களும் பழி வாங்கப்பட்டுச்சு. இது ஒரு புறம் நடந்துச்சு. இன்னொரு புறம் இன்னும் நடந்துச்சு, என்ன அடுத்த வாரம் சொல்கிறேன். சரி, நீங்கள் போயிட்டு அடுத்த வாரமும் வரணும், சரியா? வந்துடுவீங்களா? வந்துடுவீங்களா? ஓகே. எனக்கு அருமையானவர்களே, என்ன நடந்தது என்று அடுத்த வாரம் பார்ப்போம். எங்கேயும் போயிடாதீங்க, எங்கேயும் போயிடாதீங்கன்னு சொல்லக்கூடாதுல்ல, அவங்க போகணும்ல. அப்புறம் அடுத்த வாரம் டிவிலே முன்னாடி உட்காந்து, ஆஹா தப்பு இல்லை, சரி சரி போங்க வாங்க. அடுத்த வாரம் இதே டைமில் இதே நாளில் நான் மீண்டும் சந்திப்போம். எல்லாம் பாய் பாய் சொல்லுங்கள்.